திங்கள் முதல் 4 மணி நேரமின் பட்டு வெளியாடு எச்சரிக்கை. முட்டை மற்றும் கோழி இறைச்சி பிரியர்களுக்கான செய்தி. 30 நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவோருக்கு மகிழ்ச்சியான தகவல். காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்திவிட்ட மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தீவிரம். தேசிய மருத்துவமனையில் இக்கட்டான கட்டத்தில் பலர். கிளிரொச்சி வைத்தியர் பிரியந்தினியை மிரட்டிய அரசியல்வாதிக்கு நேர்ந்த கதி. தற்போதைய மின் நெருக்கடி உண்மையான மின் நெருக்கடி அல்ல எனவும், எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபையை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான திட்டமிட்ட முயற்சியே இது எனவும் ஐக்கிய தொழிற்சங்க படையின் அழைப்பாளர் ஆனந்த பாலிதா தெரிவித்துள்ளார். எரிபொருள் இருப்புகளை முறையாக பராமரிக்காததாலும் 70% நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாததாலும் மின் நெருக்கடி ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். நுரச்சோலி மின்னுற்பத்தி நிலையத்தில் மின்னுற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து வருடாந்தம் உற்பத்தி சுழற்சியை பொருட்படுத்தாமல் நீர்மின் சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்ய இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக நீர்மின் நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகம் குறைவடைந்ததால் மீண்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கால்நடை தீவனத்தை இறக்குமதி செய்வதற்கு வெண்பறை நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார். இதற்கமைய கால்நடை தீவன உற்பத்திக்காக சுமார் 100,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த இறக்குமதி மூலம் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ₹25 இருந்த முட்டையின் விலை ₹20 வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் கோழி இறைச்சியின் விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கான தேவையும் குறைந்துள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை சங்கத்தின் தலைவரான அஜித் எஸ் குணசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வர விரும்பும் வெளிநாட்டு பயணிகள் அந்த நாடுகளிலிருந்து இலத்திரனியல் அட்டை கொடுப்பனவுகள் செயலிழந்துள்ளதால் இலங்கை வந்தவுடன் விமான நிலையத்தில் அந்த கட்டணத்தை செலுத்தி விசாவை பெற்றுக்கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சிங்கப்பூர், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட 30 நாடுகளுக்கு இந்த வசதி கிடைக்கும் என சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உபுல் தர்மசாசு தெரிவித்துள்ளார். 30 நாடுகளின் வெளிநாட்டு பயணிகளுக்கு தங்கள் நாடுகளில் கொடுப்பனவு மேற்கொள்ளும் இலத்திரனியல் அட்டை செயலிழந்துள்ளது. இதனால் இலங்கைக்கு வருகை தந்து விமான நிலையத்தில் அதற்காக கொடுப்பனவுகளை மேற்கொண்டு விசா பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதென இலங்கை சிவில் விமான சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2020 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் பல்கலைக்கழக பிரவேசிப்பதற்கான வெட்டுப்புள்ளிகள் நள்ளிரவு இணையத்தில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் சுமார் 40,000 பேர் வரை பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மீள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியான பின்னர் மேலும் பலர் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றிருக்கக்கூடும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 74வது சுதந்திர தின கொண்டாட்டத்தினை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு பல பகுதிகளில் காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கைகளிலும் ரோந்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய தினம் இடம்பெறவுள்ள 74வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பாதுகாப்பிற்காக 3,000 மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினர் விசேட அதிரடி மற்றும் ஆயுதப்படையினரின் உதவியுடன் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கொழும்பு மாநகரம் மற்றும் மேல்மாகாணத்தை உள்ளடக்கிய வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 75 கோவிட் நோயாளிகள் தற்போது ஆக்சிஜனை நம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 325 கோவிட் நோயாளிகள் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்டா அலையின் போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு நிகரான நோயாளர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கிளிநொச்சியில் உள்ள ஆரம்ப பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 71 மாணவர்களுக்கு கண் பாதிப்பு என கூறிய கண் மருத்துவ மாஃபியாக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மருத்துவர் பிரியதினி விவகாரம் நாளுக்கு நாள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இதேவேளை பாடசாலை மாணவர்களை குறிவைத்த மாஃபியாக்களின் தகவலை வெளிக்கொணர்ந்த வைத்தியர் பிரியதினிக்கு மிரட்டப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. திங்கள் முதல் 4 மணி நேரமின் வெட்டு வெளியாடு எச்சரிக்கை. முட்டை மற்றும் கோழி இறைச்சி பிரியர்களுக்கான செய்தி. 30 நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவோருக்கு மகிழ்ச்சியான தகவல். காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்திவிட்ட மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தீவிரம். தேசிய மருத்துவமனையில் இக்கட்டான கட்டத்தில் பலர். கிளிநொச்சி வைத்தியர் பிரியந்தினியை மிரட்டிய அரசியல்வாதிக்கு நேர்ந்த கதி.